ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்என் டீச்சிங். நீங்கள் என்ன தான் படித்தாலும் ஆவரேஜாகவே இருக்கீங்களா? நீங்களும் டாப்பர் ஆகணுமா? 80, 90, 100 சென்டம் எடுக்கணுமா? மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறேன்னு ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணெல்லாம் வீணாக போய் உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு 30-30 நிமிஷமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு நீங்கள் பிரேக் விட்டு படிக்கிறப்ப உங்கள் மைண்ட் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணிக்கும். இது மாதிரி நீங்கள் பிரேக் விட்டு படிக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான கான்செப்டாக இருந்தாலும் ஈஸியாக புரியும். அப்படி பிரேக் என்னென்ன எடுக்கணும்னா, ஒரு ஸ்விம்மிங், ஒரு பேட்மிண்டன், மியூசிக் கேட்குறது அது மாதிரி. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நைட்டில் உட்காந்து படிப்பாங்க. நைட்டில் அதுவும் பிடிக்காத சில பேருக்கு பெட்டில் உட்காந்து படிப்பாங்க. அப்படி பெட்டில் உட்காந்து படித்தா மண்டையில் சுத்தமாக ஒன்றுமே புரியாது, மெமரியும் வந்து கம்மியாக பவராக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக காலையில் இந்த சூரியன் உதயிற நேரத்தில் அப்போ உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா மைண்டில் ஏறும். நெக்ஸ்ட்டு தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் உள்ளதை அப்படியே ரீட் பண்ணி பார்க்காம ஒரு ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணி படிங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணால் மட்டும் பார்த்தாதே, நீங்கள் அது எதோட எது கான்செப்ட் வந்து லிங்க் ஆகிற மாதிரி படிங்க. நீங்கள் லிங்க் ஆகிற மாதிரி படிக்கலின்னா உங்களுக்கு மண்டையில் ஏறவே வராது, அதாவது புரியவே புரியாது. ஒரு சைக்கிள் லிங்க் மாதிரி படிங்க, அதாவது எக்ஸலண்ட் மெமரி, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை. இப்போ ஒரு ஒரு டாபிக் எழுதிட்டு அந்த ஒரு டாபிக் உள்ள என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அது சும்மா ஒரு பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குட்டி கோல் நீங்களே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பேஜை படித்து முடிச்சிடணும், இந்த சாப்டர் இன்றைக்கி நான் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி கோல் உங்களுக்கு டெய்லி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு எக்ஸாம் அன்னைக்கு சூப்பர் மார்க் வாங்க முடியும். நெக்ஸ்ட் அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் டெஸ்ட் எழுதி பாரு நல்ல மார்க் வாங்குவோன்னு. ஆனால் அதுக்கும் ஒரு மேல விஷயம் என்னென்னா, நீங்கள் டீச் பண்ணணும். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு A+. இந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறவங்களுக்கு B+ தான், கிரேடு கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணி கொடுங்க. கடைசி விஷயம், ப்ராக்டிஸ். அதாவது நான் சொன்னேன்ல, இப்போ டீச் பண்ணுறது ஒரு வந்து பெரிய விஷயம். அதோட நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டும் முக்கியமானதான். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் மார்க் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டடி ஸ்பேஸை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன செஞ்சிங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.